தற்போதைய உடனுக்குடன் நேரிலேயே பார்க்கலாம். சென்னை எண்ணூரில் வாயு கசிவு ஏற்பட்ட கோரமண்டல் நிறுவனத்தை நிரந்தரமாக மூடக்கோரி 42வது நாளாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த விரிவான தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். கோரமண்டல் நிறுவனத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மக்களும் 42வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பார்த்திபன். ஜனனி, சென்னை எண்ணூரில் இருக்கக்கூடிய இந்த கோரமண்டல் நிறுவனத்துக்கு எதிராக அந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என கூறி அப்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ கிராம மக்கள் கிட்டத்தட்ட 42வது நாளாக இன்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த காரணத்தினால் இன்று இந்த கோரமண்டல் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில அதனுடைய வழக்கு விசாரணை இன்று நடைபெறக்கூடிய நிலையில பாதுகாப்பு பணியில போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எண்ணூர் பகுதிகளில் தற்போது போலீசார் ஈடுபட்டாலும் தொடர்ந்து வந்து இவர்களுக்கு இந்த வழக்கு விசாரணை வந்து நடைபெறக்கூடிய நிலையில போதிய வசதிகள் இவர்களுக்கு வந்து செய்யவில்லை. இந்த நிறுவனத்தை மூடுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் இவர்கள் மாபெரும் ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடும், முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று ஒரு தகவல் வெளிவந்த நிலையில் தற்போது பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த 42வது நாளாக அந்த கோரமண்டல் நிறுவனத்துக்கு முன்பாக பொதுமக்கள், மீனவ கிராம மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் நெட்டுக்குப்பம், பெரிய குப்பம், சின்ன குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான மீனவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்ட நிலையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நம்ம வந்து செய்தியாக பதிவிட்டு இருந்தோம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து எங்களுடைய அடுத்த தலைமுறை வந்து வாழ வேண்டும், இந்த நிறுவனத்தை மூட வேண்டும் என்று இவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் செவி சேர்க்காத நீதிமன்றத்தை நாடினார்கள். ஆனால் இப்போ தற்போது நீதிமன்ற விசாரணை இன்று வரக்கூடிய நிலையில இந்த போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனனி பார்த்திபன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.